ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரான அடை பாயசம். இது வந்து அடை பாயசம் சொன்னாலே ஐயோ ரொம்ப கஷ்டம், தேங்காய் பால் எடுக்கணும், அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், லாங் ப்ராசஸ், அதனால் ரொம்ப நமக்கு போராக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க ஈஸியாக நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 100 கிராம் அடை எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப தின்னான அடை, அதாவது அடையிலையும் நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். இது ரொம்ப தின்னான அடை, அதனால் நல்ல கொதிச்ச தண்ணியை அந்த அடையில் நான் ஊற்றி ஒரு 1 மினிட் நான் அப்படியே நான் வச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் அப் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதில் நான் இப்போது ஆறின தண்ணியை நான் ஊற்ற போகிறேன். இப்போ ஆறின தண்ணியை நம்ம ஊற்றி அதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிக்கினஸ் இருக்காது, அதனால் இப்போ ஆறின தண்ணி அதுக்கு மேலே நான் ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஜாக்கரி வந்து நல்ல பாகு எடுத்து வைக்கணும், அதாவது ஜாக்கரி சிரப்பு எடுத்து வச்சுருக்கணும். இதில் நான் வந்து ஜாக்கரி சிரப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றி நான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது கூடவே நம்ம தண்ணியில் நல்லா ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அடை, அந்த அடையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ஏன்னா அடி பிடிக்கும், அதனால் நல்ல ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடை பாயசம் செய்கிறது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஜாக்கரி சிரப் எடுத்து வைக்கணும், தேங்காய் பால் எடுத்து வைக்கணும், மூணாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். அந்த 3 ஸ்டெப்பு தான். இப்போ நம்ம அடையை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இது கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் நம்ம இதுக்கு கூட தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ம் பாலும் 3ம் தேங்காய் பாலும் நம்ம இதுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம். நான் 2 சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதுக்கு கூடவே. இப்போது நமக்கு ரொம்ப தண்ணியே தெரியும், அதாவது 2ம் தேங்காய் பாலும் 3ம் தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு இந்த அடை பாயசம் இப்போ நமக்கு ரொம்ப தண்ணியே தெரியும். அதாவது இது எல்லாமே நல்லா வெந்து வரும்போது நமக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடும். இப்போது நம்ம அடை பாயசம் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசி இதுக்கு கூடவே ஆட் பண்ணலாம். நான் எந்த பாயசம் செஞ்சாலும் எனக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பாயசம் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து தேவையான அளவு ஜவ்வரிசியை நான் வந்து தண்ணியில் ஊற போடுவேன். இப்போ நான் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை வந்து இப்போ நான் இதுக்கு கூடவே நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும்போது நமக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பால் பாயசம்னாலும் சரிதான், பருப்பு பாயசம்னாலும் சரிதான், அடை பாயசம்னாலும் சரிதான், இந்த ஜவ்வரிசினால் கண்டிப்பாக நான் எல்லா பாயசத்துலேயும் ஆட் பண்ணுவேன். அதனால் இப்போது இந்த பாயசத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணோம், இப்போ எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் கீயை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் பாலை வந்து நான் இப்போ இதுக்கு கூட ஆட் பண்ணுறேன். முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணப்புறம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளறி கொடுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாயசத்துக்கு மெயினாக நம்ம நட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா. நான் கொஞ்சோண்டு கீயில் காஷ்யூஸும் ரைசின்ஸும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன்.
இப்போ வறுத்து எடுத்து வச்ச நட்ஸை இதுக்கு கூட நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு தடவை கிளறி இறக்க வேண்டியது தான். சூப்பரான அடை பாயசம் ரெடி. ஒரு தடவை ஸ்பூனால் நல்லா கிளறி கொடுக்கலாம். கொடுத்த அப்புறம் நம்ம மூடி போட்டு இறக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆட் பண்ண அடை அதுக்கப்புறம் ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை, செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.